Hi friends, welcome back to Suguna Homely Kitchen. இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ரெடி நாங்கள் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு பொரியல் இதை விட இந்த உருளைக்கெழங்கு மசாலா மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தயிர் சாதம் பால் சாதம் மோசாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்லேயே நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் சோம்பு ரெண்டுமே பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ணியிருக்கிற சின்ன வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கிரி சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா இது வந்து சாதத்தோட மட்டும் இல்லைங்க பூரி சப்பாத்திக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் நல்லா இடிச்சு எடுத்துக்கிற இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்காம நல்லா ஒன்றும் பதிமா தட்டி சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா சாஃப்டாயிடும் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்த்து நல்லா வதங்கி சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்க்க போகிறேன் இந்த மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு மிளகாய் தூள் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒருவேளை நீங்கள் சாம்பார் குழம்புக்கெல்லாம் ஒரே தூள் தான் அரைக்கிறீங்கனாக்கா அது கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போன பிறகு இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மசாலா வெங்காயம் தக்காளி இந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர டயத்தில் தாங்க நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கெழங்கு சேர்க்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கொதித்து தண்ணியும் வத்திடுச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு நல்லா மசித்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப மசிக்க வேண்டாங்க ஒன்றும் பதிமா மசித்து சேர்த்துக்கலாம் இது டேஸ்ட் பார்த்திங்கனாக்கா அந்த கல்யாண வீட்டு சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு மசாலா வைப்பாங்க வைப்பாங்க பாருங்கள் அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்படியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுக்கலாங்க அந்த உருளைக்கெழங்கில் இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வெந்து வரணும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடணும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த உருளைக்கெழங்கு நல்லா சேர்ந்து வந்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்திடுச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு உருளைக்கெழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த நேரத்தில் உங்ககிட்ட கொத்தமல்லி இலை இருந்தாக்கா பொடியாக கட் பண்ணி தூவி பரிமாறிக்கலாங்க எங்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லாததுனால நான் சேர்க்கல அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ